Hi, hello friends, welcome to my channel Samayal Karpom. இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டோட நுரையீரல் வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் நுரையீரல் மிளகு வறுவல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 2 கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூட பொடியாக நறுக்கின 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் லேசாக பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதும் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அடுத்ததாக 1 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துட்டு தக்காளி வெந்து நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மட்டும் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம சேர்த்த மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கியாச்சு. இப்போது இதில் ஆட்டோட நுரையீரலை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 ஆட்டோட நுரையீரலை 2-3 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். சில பேர் வந்து நுரையீரல் வேகிறதுக்கு டைம் ஆகும்னு குக்கர்லேயே செய்வாங்க. நான் இன்றைக்கி கடாயில் தாங்க செய்கிறேன். நீங்கள் கடையில் நுரையீரல் வேக டைம் ஆகும்னு நினச்சிங்கன்னா குக்கரில் கூட செஞ்சுக்கலாம். நம்ம செய்கிற இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க நுரையீரலை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுபோல் நுரையீரல் வெந்ததுக்கு அப்புறமா ரொம்ப கொஞ்சமாக தாங்க இருக்கும். மசாலா எல்லாமே உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இது வேகிறதுக்கு நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை, ஏன்னா நுரையீரல் வேகிறப்ப தண்ணி விட்டு தாங்க வேகும். அதனால் நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி 20 நிமிஷம் நல்லா வேக வச்சுடுங்க. இடையில மட்டும் மூடியை திறந்து அடிப்பிடிச்சிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போது சரியாக 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். 20 நிமிஷத்தில் நுரையீரல் வேகலைன்னா ஒரு 30 நிமிஷம் கூட வேக வைக்கலாங்க, அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போது நுரையீரல் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக 1 டீஸ்பூன் மட்டும் மிளகுத்தூள், கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், நுரையீரல் மிளகு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாக ரசம் சாதம் மட்டும் இருந்தால் போதுங்க, இந்த நுரையீரல் மிளகு வறுவல் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம சேனலில் என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.